ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெக்கரேட்டர் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நான் பார்த்த வரைக்கும் இருக்கிற பேட்டர்ன் லிஸ்ட்லேயே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான பேட்டர்ன் வந்து இந்த டெக்கரேட்டர் பேட்டர்ன் தான். மற்றதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பேட்டர்ன்ஸாக தான் இருக்கும். இந்த டெக்கரேட்டர் மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்தா தான் புரியும். அது மாதிரி இது வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், இல்லாட்டினா வந்து என்ன ஓவர் கில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வித் தட் காப்ஷன் லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, டெக்கரேட்டர் எதுக்காக அப்படின்னா வந்து இட் இஸ் யூஸ் டு ஆட் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா, அதுதான் ஏற்கனவே பண்ணலாமே இன்னரிட்டன்ஸ் மூலமாக அப்படின்னிங்கன்னா, அதுக்கு இன்னரிட்டன்ஸுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் வேணுன்ற மாதிரி கொண்டு வந்தது தான் வந்து இந்த டெக்கரேட்டர் பேட்டர்னே. இன்னரிட்டன்ஸ் மூலமாக நீங்கள் அடிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அது பண்ணாமல் இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னா அதுதான் டெக்கரேட்டர். ஓகே, ஸோ இது எப்போ இது தேவைப்படும்னா வந்து இன்னரிட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் கம்பைலேஷன் அப்பயே வந்து பக்காவாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கிளாஸ் ஒன், கிளாஸ் டூ, கிளாஸ் த்ரீ எல்லாம் பக்காவாக வச்சிடணும். ஏபி இதெல்லாம் இன்னரிட்டன்ஸ், அதெல்லாம் இன்னரிட்டட் லெவல்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சிடணும். பட் இந்த டெக்கரேட்டர் பேட்டர்ன்லாம் அப்படி வைக்க தேவையில்லை. அப்படி வைக்காமல் நீங்கள் இஷ்டப்பட்ட நேரம் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனாலிட்டியாக ஒரு கிளாஸ்க்கு. ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்கு சொல்லக்கூடாது, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இது டெக்கரேட்டரோட மெயின் அட்வான்டேஜ். ஓகேவா, அதாவது வந்து இன்னரிட்டன்ஸ் வந்து இட் இஸ் அ ஸ்டாட்டிக் திங், வேரஸ் டெக்கரேஷன் இஸ் டைனமிக். எப்படி டெக்கரேஷன் பண்ணுறோன்னா கம்போசிஷன் யூஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுறோம். அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ரெண்டு விதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒன்று வந்து பிளெயின் ஓல்டு மெத்தட், இன்னரிட்டிங் சம்திங், எக்ஸ்டெண்டிங் சம்திங் அண்ட் கோ அண்ட் இம்ப்ளிமெண்டிங் இட். ஆர் எல்ஸ் இன்னொரு ட்ரிக்கி மெத்தட் வந்தாங்கன்னா காம்போசிஷன் மூலமாக பண்ணலாம். இந்த இதில் வந்து ஆக்சுவலாக பெரிய டிபேட்டே நடந்துகிட்ருக்கு, விச் இஸ் பெட்டர் அப்படின்றது. சம்டைம்ஸ் ஐ ப்ரிஃபர் காம்போசிஷன் ஓவர் இன்னரிட்டன்ஸ், தட்ஸ் மை ஓன் வியூ. ஓகே, அதை பற்றி ஒரு செஷனே தனியாக வைக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக மட்டும் பார்ப்போம் அதை. ஓகே, டெக்கரேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ வந்து டெக்கரேட்டர்ன்றது எப்போ யூஸ் ஆகுனா தெர் ஷுட் பி சம் பேஸ் காம்பனண்ட், ஒரு பேஸ் காம்பனண்ட் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா தான் டெக்கரேஷன். ஓகேவா, பேஸ் காம்பனண்ட்டே இல்லாமல் டெக்கரேட் பண்ணோன்னா ஒத்துவராது. இந்த சினாரியோவில் எக்ஸாம்பிள் அனாலஜி பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஒரு பேஸ் காம்பனண்ட், இட் வில் பி ஆல்வேஸ் தேர். ஓகே, ஆன் டாப் ஆஃப் இட் வி வில் ஆட் அதர் திங்ஸ், மசாலா தோசையா ஆனியன் தோசையா நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இந்த டெக்கரேட்டரே இல்லாமல் கூட அந்த பேஸ் காம்பனண்ட் வந்து மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா கேக்கு. கேக் வந்து பிளெயின் கேக்காக நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, த காம்பனண்ட் இஸ் வெரி ஃபுல்லி வயபிள், பக்காவான காம்பனண்ட் அது. பட் அதே வந்து நீங்கள் வந்து அதை டெக்கரேட் பண்ணி அழகுபடுத்தியும் பார்க்கலாம். ஓகே, அந்த டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணுற டூல்ஸ் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே சிம்லராக இருக்கும். இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நாபு கீழே இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சிம்லர் டைப் ஆஃப் இருக்கு. அது மாதிரி இட் இஸ் எ செல்ஃப் ரெஃபரன்ஸ்டு திங். ஸோ இந்த வார்த்தையை பார்த்துங்க, இதுதான் வந்து கீ டு த டெக்கரேட்டர் பேட்டர்ன், இந்த செல்ஃப் ரெஃபரன்ஸ்ன்றது தான். அது என்னன்றது அடுத்ததில் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் தியரி, அதாவது வந்து ஒரு டெக்கரேட்டர் பேட்டர்ன் என்ன பண்ணா, இட் ஆட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த ஆப்ஜெக்ட் அட் ரன் டைம், தட் இஸ் ஹைலைட்டிங் பாயிண்ட். ரன் டைமில் ஆட் பண்ணுவோம். ஓகே, இது டெக்கரேட்டர் என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்பேண்ட்ஸ் த ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன் கிளாஸ் வித்தவுட் சேஞ்சிங் த கிளாஸ் கோட். அதாவது வந்து அந்த ஆக்சுவல் கிளாஸ் இருக்கிற காம்பனண்ட் கோடு அதை தொடாமல் வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க. இப்போ இந்த சினாரியில் எடுத்துங்களேன், கேக்கை வந்து நீங்கள் எதுவும் மாடிஃபை பண்ண போகிறதே இல்லை, அது மேலே தான் டெக்கரேட் பண்ண போகிறீங்க, கேக்குக்கு மேலே டெக்கரேட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி இதெல்லாம் தோசையை நீங்கள் எதுவும் மாடிஃபை பண்ண போகிறீங்க, தோசைக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங், வித்தவுட் சேஞ்சிங் த கிளாஸ் கோட், எக்ஸிஸ்டிங் அந்த காம்பனண்ட் கோடு நம்ம தொடவே மாட்டோம். அது மாதிரி வந்து இதில் முக்கியமான விஷயம்னா, இந்த காம்போசிஷன் வந்து என்னென்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல, ஏற்கனவே இருக்கிற கிளாஸை எடுத்து நம்ம காம்போசிஷனை ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நடக்காத காரியம். டெக்கரேஷன் ஹேஸ் டு பி டிசைன்டு. ஓகேவா, நீங்கள் டிசைன் பண்ணும்போது டெக்கரேஷனுக்கு வந்து டிசைன் பண்ணி ஆகணும், டிசைன் ஃபார் டெக்கரேஷன். அந்த மாதிரி தான் எக்ஸிஸ்டிங் இன்ஹெரிட்டன்ஸை வந்து சும்மா எடுத்து நோண்டுறோம் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ மீனிங்ஃபுல் திங். அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ ஏற்கனவே நான் எங்கள் ஆஃபீஸில் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்கப்பா, நான் டெக்கரேட்டர் பேட்டர்ன் நான் படிச்சிட்டேன், உடனே நான் போய் வந்து டெக்கரேட்டர் பேட்டர்ன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது வந்து கரெக்டான மெத்தடாலஜி கிடையாது. ஓகே, அதை கிளியராக புரிஞ்சுங்க. உங்களோட நீடுக்கு உங்களோட இதுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை பண்ணணும். யூ ஹவ் டு டிசைன் த ஹையர்ஆர்கி ஃபார் டெக்கரேஷன்.
மாதிரி டெக்கரேட்டர்ஸ் வந்து பிஹைண்ட் தி சீன்ஸில் ஒர்க் பண்ணோம். அதனால் இன்டர்ஃபேஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே நீங்கள் எப்பயுமே பார்க்க மாட்டீங்க. அதாவது ப்ரைமரி இன்டர்ஃபேஸில், பேஸ் இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சுமே எப்பவுமே பார்க்க மாட்டீங்க. இதை சிம்பிள் அனாலஜி சொல்லணும்னா வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் மாதிரின்னு வச்சுங்களேன். ஒரு லிங்க் லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு லிங்க் லிஸ்ட்ல தேவைப்படும் போது கோர்த்துக்கிட்டே போகல அப்ஜெக்ட்ஸை. பட் கிளைண்ட்டுக்கு தெரியாது எங்கே கோர்க்குறாங்க எப்படி கோர்க்குறாங்கன்னு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அது. இப்போ வந்து அதுக்குரிய யூஎம்எல் டயக்ராம் பார்ப்போம். இந்த இன்னரிட்டன்ஸ் ஹையரார்கி பாருங்க, ரொம்ப சிம்பிளான இன்னரிட்டன்ஸ் ஹையரார்கி தான். பேஸ் காம்பனண்ட் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஓகே, அந்த இன்டர்ஃபேஸை வந்து ஒரு காம்பனண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பெஸ்ட் டிசைனில் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் யூ வில் ஹாவ் ஏ இன்டர்ஃபேஸ் ஃப்ரம் தி இன்டர்ஃபேஸ். அதாவது இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து செப்பரேட் ஆகியே இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து இதில் வந்து தோசா இன்டர்ஃபேஸ் வந்து மேலே இன்டர்ஃபேஸ் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கான்க்ரீட் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இந்த தோசான்ருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த காம்பனண்ட் இன்டர்ஃபேஸை வந்து டெக்கரேட்டர்னு ஒன்று ஒரு இன்டர்ஃபேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதுவும் இன்டர்ஃபேஸ் தான். ஓகே, அந்த இன்டர்ஃபேஸில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா, டெக்கரேட்டர் ஏ, டெக்கரேட்டர் பி, அதாவது மசாலா ஆனியன் மசாலான்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, பட் இது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதுதான் கம்ப்ளீட் டெக்கரேஷன் டெக்கரேட்டர் கிடையாது. இப்போ வந்து வித்தவுட் டெக்கரேட்டர் இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ என்னோட கோல் என்னென்னா இந்த தோசா இன்டர்ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆகணும். அதாவது தோசா இன்டர்ஃபேஸ்க்கு வந்து இந்த மசாலா தோசாவாக மாற்றணும். எப்படி மாற்றுறது, என்ன பண்ண போறோம் அப்படின்றதான் அதுல இது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது பாருங்க, ஈச் காம்பனண்ட் கேன் பி யூஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன். அதாவது இது காம்பனண்ட்ன்றது தோசை, அதை வந்து தோசா கேன் பி யூஸ்ட் ஆன் இட்ஸ் ஓன் ஆர் ரேப்டு பை டெக்கரேட்டர். அதாவது மசாலா தோசாவும் மாத்தலாம், இல்லைன்னா வெறும் தோசா பிளெயின் தோசாவும் நீங்க சாப்பிடலாம். ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது மாதிரி இந்த டெக்கரேட்டர்ல பாத்தீங்கன்னா டெக்கரேட்டர் ஹேஸ் அ காம்பனண்ட், சாரி ஹேஸ் அ பாயிண்டர் டு த காம்பனண்ட். அதாவது வந்து இந்த மசாலாவில் வந்து தோசைக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கும், அதுதான் வந்து இங்கே கீ பாயிண்ட்டு. இந்த லிங்கை வச்சு தான் வந்து இந்த டைனமிக் இன்னரிட்டன்ஸை கொண்டு வரும் ஆர் காம்போசிஷன் காம்போசிஷனை கொண்டு வரும். அதாவது வந்து டெக்கரேட்டரில் வந்து தோசாவை உள்ளே வச்சுருப்போம். தோசான்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அதை கொண்டு வந்து இந்த மசாலாவோட அட்டாச் பண்ணுறா இருந்தாலும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை இந்த தோசாவை கொண்டு வந்து இந்த ஆனியன் மசாலாவோட அட்டாச் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நீங்கள் இதோட அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மசாலா தோசை கிடைக்கும், இதோட அட்டாச் பண்ணீங்கன்னா ஆனியன் மசாலா கிடைக்கும். ஓகேவா, அதாவது இந்த காம்பனண்டோட பாயிண்டரை கொண்டு வந்து இதில் வச்சிடறோம். அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்டர்னா நிறைய பேர் பிடிக்காது. ஸோ இதோட ரெஃபரன்ஸை கொண்டு வந்து இதில் உள்ளே வச்சிடறோம். ஓகேவா, ஸோ அதுதான் அப்படி தான் வந்து என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். பாருங்க, இப்போ நம்ம ஆட் பண்ணும் போது இப்போ எனக்கு மசாலா தோசை வேணா என்ன பண்ணுவேன், ஒரு தோசை ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி அதை கொண்டு வந்து இதில் லிங்க் பண்ணி விட்டுருவேன். இல்லை இது ஒன்று கிரியேட் பண்ணி இதோட லிங்க் பண்ணுவேன். ஓகே, அதாவது சிம்பிளாக சொல்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் இங்கே மசாலாவாக மாற்றும் போதும் இன்டர்ஃபேஸை நான் மாற்றலை, ஆனியன் மசாலாவாக இருக்கும் போதும் இன்டர்ஃபேஸை மாற்றலை, இன்டர்ஃபேஸ் ரிமைன்ஸ் ஸ்டாண்ட் ஸ்டில். அதேமாதிரி இந்த காம்பனண்ட் ஆல்சோ ஸ்டாண்ட் ஸ்டில். ஓகேவா, எது சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த டெக்கரேஷன் மெத்தடாலஜி மட்டும் மாறுது. யார் கூட நான் வந்து காம்போசிஷன் பண்ண போறேன், யார் என்ன வந்து வச்சுக்க போறா அப்படின்றதான் வந்து இதோட வந்து கோர். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெக்கரேஷன் பேட்டர்ன். மற்ற கதையெல்லாம் சேம் தான். ஆட் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது ஆட் மெத்தட்ஸ் வேணா ஆட் பண்ணிக்கலாம் இங்க, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது நியூ ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து வழக்கமான கதைகள். கோர் வந்து இதுதான், செல்ஃப் ரெஃபரன்சிங் பாயிண்டர் இருக்கும், அதாவது டு த சேம் டைப் ஆஃப் இன்டர்ஃபேஸ். அதில் வந்து இது பண்ணுவோம். ஆக்சுவலாக இதை வந்து நிறைய பேர் டிஸ்அக்ரி பண்ணுவாங்க இந்த இந்த இன்னரிட்டன்ஸ் ஹையரார்கி. ஃபார் எக்ஸாம்பிள், இதை வந்து என்ன பண்ணுறீங்க, தோசா இன்டர்ஃபேஸ்னு வச்சுருக்கீங்க, வெறும் மசாலா வந்து மசாலா தான் இங்கே டெக்கரேட்டராக வருது, இதுக்கும் இதுக்கும் எப்படி லிங்க் இருக்கும். அதாவது பை இன்னரிட்டன்ஸ் வந்து இது பார்க்கும்போது மீனிங்ஃபுல்லாக இருக்காது. இந்த சைடு மட்டும், இந்த ரைட் ஹேண்ட் சைடு மட்டும், இந்த சைடு அந்த காம்போனன்ட் சைடெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். அதாவது தோசா செட் தோசா அந்த மாதிரி பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் அந்த டெக்கரேட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னரிட்டன்ஸ் ரூல் படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்காது. பட் டு அச்சீவ் த ஃபங்க்ஷனாலிட்டி வி ஆர் ட்வீக்கிங் த மீனிங். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரிலேட்டட் பேட்டர்ன்ஸ்
ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் வந்து நிறைய பேர் இதோட குழப்பிக்கிடுவாங்க. ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து டைனமிக்காக தானே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு வாங்க. அதில் வந்து என்னென்னா வந்து என்ன சேஞ்ச் ஆகும்னா கோர் ஆப்ஜெக்டே சேஞ்ச் ஆயிரும் டைனமிக்காக. அதாவது இந்த தோசையவே நம்ம மாற்றிடுவோம் ஓகேவா. பட் இதில் வந்து தோசையை மாற்ற போகிறது கிடையாது, டெக்கரேட்டர் தான் ஆட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ ஓன்லி த ஸ்கின் இஸ் சேஞ்சு, அதுக்கு மேலே இருக்க தோலை மட்டும் தான் நம்ம மாற்றுறோம். அப்புறம் அடாப்டர் பேட்டர்ன், அடாப்டர் பேட்டர்ன் அதாவது வந்து டெக்கரேட்டர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் பண்ணணும் புதுசு புதுசாக தேவைப்படுறது. பட் அடாப்டர் வந்து என்ன பண்ணால் ஆப்ஜெக்ட் இன்டர்ஃபேஸே சேஞ்ச் பண்ணும் ஓகே. ஸோ அதுதான் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். வழக்கம் போல் வித்தவுட் சேஞ்சிங் த இன்டர்ஃபேஸ் யூ கேன் ஆட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மாதிரி ஆட் பண்ணும்போது வந்து இன்டர்ஃபேஸை மாற்றணுன்றது இல்லை, இன்டர்ஃபேஸ்க்கு தெரியப்படுத்தணுன்ற அவசியம் கூட இல்லை. அந்த மாதிரி தேவைப்படும் போது அட்டாச்சும் பண்ணலாம் டிட்டாச்சும் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம். நீங்கள் கான்ஸ் என்னென்ன இருக்குன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். அதாவது வந்து நிறைய பேர் வந்து இந்த டெக்கரேட்டரை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா இட் வில் பிகேம் எ காம்ப்ளெக்ஸ் அண்ட் இட் வில் பி மெஸ்ஸி ஓகே, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். பட் இட் இஸ் எ வெரி குட் ஃபீச்சர், ஐ மீன் வெரி குட் ட்ரிக், அப்படி தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் எ வெரி குட் ட்ரிக் ஓகே. அது மாதிரி வந்து என்ன பண்ணால் நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸை வந்து சிங்கில் வைக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது எதுக்கு எதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.